ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம யாவே ப்ரொமோட்டர்ஸ் எங்கே ஒரு வீடு ப்ரொமோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற, அதாவது வெள்ளையம்பலம், இது எது பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கடை பக்கத்தில் இருக்குது. புதுக்கடையிலேருந்து ரொம்ப நியர்னியாக சொல்லலாம். இதோட கழுகு பார்வை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க, இனி நம்ம வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தான் நம்ம இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு நுழைவு வாயில். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேகனா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரோட்டோட தான் நம்ம இடத்துக்கு போகிற ரோடு. இது நம்ம இடத்தோட மெயின் ஜங்ஷன்னே சொல்லலாம். அந்த ஜங்ஷனில் ஒரு பெரிய மரக்கடையும், அப்புறம் நம்ம மேகனா ஹாஸ்பிட்டலும் தான் நம்ம இடத்துக்கான லேண்ட்மார்க்னே சொல்லலாம். அந்த மரக்கடையை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு உள்ளே போவோம். அந்த ரோட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து வர 150 மீட்டர் நடந்து போகிற தூரத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. அந்த வீட்டோட முகப்பு இப்படி தான் இருக்கும். நல்ல ஆள் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம வீட்டை ஒட்டியே இன்னொரு வீடு இருக்குங்கிறது வந்து இன்னொரு சிறப்பு. அண்ட் இது நம்ம ஓவராலாக வெளியேருந்து பார்த்தா நம்ம வீட்டோட முகப்பு இப்படி தான் இருக்கும். இது நம்ம கேட்டிங் ஃபெசிலிட்டி நல்லவே ஒரு ஆள் உயரத்துக்கு சூப்பராக நல்ல ஸ்டைலிஷாக இப்போ உள்ள ரீசெண்ட் மாடலில் அழகாக அமைச்சிருக்கிறாங்க கேட்டை. கார் கனரக வாகனம் போகிறவங்களுக்குள்ள நல்ல விசாலமான பாதை வசதி இருக்குது. அந்த கேட்லேருந்து உள்ளே பார்க்கும்போது நம்ம வீட்டோட ஒரு பார்வை இப்படி தான் இருக்கும். சுற்றி காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பலதரப்பட்ட மரங்கள், செடிகள், கொடிகள் இருக்குது. வாங்க அந்த ஒவ்வொரு கொடிகளையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பச்சை மிளகாய்ங்க. அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு விளைச்சல் இருந்துச்சு. ரொம்பவே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா முல்லை செடி, மொட்டுகள் அழகாக வந்திருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரோஜா செடி, அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கருவேற்பிலை மரம். அடுத்ததாக தென்னங்கன்றுகள், வீட்டை சுற்றி ஒன்று மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான தென்னங்கன்றுகள் இருக்குது. அடுத்ததாக கேஷ்யூ ட்ரீஸ், அதாவது கொல்லா மாவு அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் நம்ம இடத்துல இருக்குது. முல்லை செடி மட்டும் பார்த்தாது, எங்களுக்கு பிச்சிப்பூ செடியும் வேணும்னா அதுவும் நம்மகிட்ட இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாமரம், நல்ல அழகாக துளிர் விட்டு நம்ம இடத்தோட காம்பவுண்டு பக்கத்துலேயே அழகாக இருந்துச்சு. அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு முருங்கை செடி ஒன்று இருக்குது, அதுவும் அழகாக வளர்ந்து நின்றுச்சு. நம்ம இடத்துக்கு இன்னொரு சிறப்பு, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னை மரம், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கேப்புக்கு ஒன்றும் இல்லை, பல தென்னை மரங்கள் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் பாதுகாப்பாக நம்ம காம்பவுண்டு ஒட்டியே இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்து வீட்டுக்கான இன்னொரு சிறப்பு. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட முகப்பு, காம்பவுண்டுக்குள்ளேருந்து பார்க்கும்போது நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். அண்ட் கார் பைக் போகிறதுக்கு வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இன்டர்லாக்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ளோர் அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. பைக்கு, காரு, மினி வேன், பஸ்ஸு, லாரி அப்படின்ட்டு எதுனாலும் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டோட ஃப்ளோரிங்ஸ் படிக்கட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மார்பனேட்டில் ஆன ஃப்ளோர் டைல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விசாலமாகவும் நல்ல சூப்பராக நீட்டாகவும் இருந்துச்சு. படிக்கட்டோட ஃபினிஷிங்கும் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் வீட்டோட முகப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன டெக்கரேட்டிவ் லைட்ஸும் சின்ன டெக்கரேஷன்ஸும் இருந்துச்சு, அதுவும் வீட்டுக்கு அழகாகவே இருந்துச்சு. அண்ட் வீட்டில் நல்ல ஒரு மலேசியன் வேங்கையில் ஆன ஜன்னலும் கதவுகளும் வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் ஜன்னலில் இருக்கிற கண்ணாடிகள் கூட நல்ல அட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு மாடர்ன் லுக்கை தான் அந்த வீட்டுக்கு கொடுத்துச்சுனே சொல்லலாம். அண்ட் அதை தான் இப்போ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜில் மொத்தம் 2 விண்டோஸ் இருக்குது. ஒரு விண்டோஸ் பார்த்தீங்கன்னா 3 பாலி ஜன்னல் கதவுகளோடையும், இன்னொரு விண்டோஸ் பார்த்தீங்கன்னா 1 பாலி ஜன்னலோடையும் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் நல்ல அழகு சேர்க்குதுன்னே சொல்லலாம். வெளிப்பக்கத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்பக்கத்தில் இருக்க ஹாலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 ஃபேன்ஸுமே நல்ல ஒரு காத்தோட்டத்தையும், அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜன்னல் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து 3 ஜன்னல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சோஃபாஸ் அண்ட் வெல்கம் டேபிள் எல்லாமே நம்ம இதுக்கு சூப்பராகவே இருக்குது. நல்ல மார்பனேட் ஃப்ளோர் டைல்ஸும் நம்ம ஹாலுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஷோகேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல கிராண்டாக சூப்பர் மேனரில் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஸ்டாச்சுஸோட வித் கலர்ஃபுல் லைட்டிங்ஸோட நல்ல கலகலனி ஜொலி ஜொலினே ஜொலிக்குதுனே சொல்லலாம். அண்ட் இந்த ஷோகேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன அறை கொடுத்துருக்குறாங்க. அந்த பிளேஸில் நம்ம இன்வெர்ட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லிவிங் ஏரியா ஹால் பார்த்தீங்கன்னா நல்லாவே விசாலமாக, நல்ல கொச கொசன் இல்லாமல், நல்ல அகலமாக, நல்ல ஒரு ஃப்ரீ காத்தோட்டமான ஏரியாவில் தான் அந்த ஹால் அமைஞ்சிருக்கு. இது ஏர்பாந்துங்க. ஒவ்வொரு ரூமுக்கு சென்டர் கேப்லேயே நமக்கு வந்து ஏர்பாந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ரெஷிங் ஏரியா. ரிஃப்ரெஷிங் ஏரியாவுக்கு அழகான நல்ல டோர் கர்டன்ஸ் மாதிரியே சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் அண்ட் நம்ம வாஷிங் பேசின் கூட நல்லாவே ஸ்டைலிஷான பெயிண்டிங்ஸில் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெட்ரூம் நம்பர் 1ங்க. இதுதான் பெட்ரூம் நம்பரோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா
12 14 அடி கணக்கில் இந்த ரூம் அமைஞ்சிருக்கு. கரண்டா இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பெட்ரூமில் ஒரு பீரோ வச்சுருக்கிறாங்க, அண்ட் கொஞ்சம் கபோர்ட்ஸ் இருக்குது. சீலிங்கில் ஃபேன் அண்ட் ஏர்பாந்து கொடுத்துருக்குறாங்க. ஏசி மாட்டுறதுக்குள்ள பவர் சாக்கெட்டும் அந்த இடத்துல இருக்குங்க. அண்ட் இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சைஸ் ஜன்னல் இருக்குது. அண்ட் 1 சைஸ் ஜன்னல் பார்த்தீங்கன்னா 3 பாலி ஜன்னல் கதவுகள். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ட்ரன்ஸ் டோர் வரைக்கும் நல்லவே ஒரு கிளியர் வியூ கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 பாலி உள்ள ஜன்னல். ஸோ இது வந்து இன்னொரு சைடில் நமக்கு அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கணும். ஸோ அந்த அட்டாச் பாத்ரூமுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது. நல்ல ஒரு பிவிசி டோரு, நல்ல ஒரு நேச்சர் டிசைன்ஸில் கதவு இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸுமே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ரூமில் ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஷவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ரூமில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா சோப்பு வைக்கிறதுக்கு அண்டு வந்து டவல் வைக்கிறதுக்கு கூட எல்லாமே இருக்குது. அண்டு வால் டைல் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, அதுவுமே பார்த்தீங்கன்னா பேரிவர் கம்பெனியில். அண்ட் நல்ல ஒரு வாஷிங் பேசினும் நமக்கு இந்த டாய்லெட்டுக்கு கிடச்சிருக்குது. வென்டிலைசேஷன் பர்பஸுக்கு நல்ல ஒரு விண்டோ சப்போர்ட்டும் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ பெட்ரூம் நம்பர் 1 முடிச்சுட்டு அப்படியே நம்ம பெட்ரூம் நம்பர் 2 போனோம் அப்படின்னா இங்கேயும் அதே 12 to 14 அடி தாங்க. 12 to 14 அப்படிங்கிறது தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 3 பாலி ஜன்னல் ஒரு சைடில் இருக்குது, அப்புறம் 2 பாலி ஜன்னல் ஒரு சைடில் இருக்குது. அண்ட் 10வது வரைக்கும் நம்ம ரூமுக்கு நல்ல ஒரு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து காங்கிரீட்டில் கிடச்சிருக்குது. இந்த காங்கிரீட் ஷெல்ஃபுமே பார்த்தீங்கன்னா நல்ல விசாலமாக இருக்குங்க. ரொம்பவே குறுங்கல் இருக்கல இல்லாமல் நல்ல விசாலமான ஒரு காங்கிரீட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. லைசன் வேங்கே தான், கதவுமே நல்ல அழகான ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கைப்பிடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்ட்லியான கைப்பிடி தான். அண்ட் இந்த ரூமுக்கு ஃப்ளோரிங்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா மார்போனைட் ஃப்ளோர் டைல்ஸ் தான் அந்த ரூமுக்கு போட்டிருக்காங்க. நல்ல கண்ணாடி மாதிரி பளிர்னு இருக்குது. அண்ட் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அதே பிவிசி டோரில் நல்ல க்ரீனிஷாக, நல்ல சீனரியாக, நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக்காக அந்த கதவு அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால் டைல்ஸும் நல்ல ஒரு டிசைன்ஸான வெஸ்டர்ன் டாய்லெட்டும் நமக்கு இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃப்ளோரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக நல்லாவே ஒரு ஃபேன்சியாக ஃபேன்சி கலரில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ரூமை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஃப்ளோர் டைல்ஸில் என்னடா இந்த ஒரு கலர் மட்டும் டார்க்காக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் வேற ஒன்றும் இல்லை, காலில் அழுக்கு தேய்க்கிற ஒரு டைலாக தான் அந்த டைலை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கால் தேய்க்கிற கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வீட்டில் தான் இருக்குது. நம்ம ஷூட் பண்ண இடத்துல ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. இந்த பாத்ரூமுக்கு ஹீட்டர் சப்போர்ட்டும் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேன் சப்போர்ட்டும் இருக்குது, வென்டிலைசேஷன் பர்பஸுக்கு ஒரு விண்டோவும் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சோப் வைக்கிறதுக்கு அண்ட் ப்ரஷஸ் வைக்கிறதுக்கு அண்ட் டவல்ஸ் வைக்கிறதுக்குள்ள எல்லா தனித்தனி இடங்களும் இந்த ரூமுக்கு இருக்குது. அண்ட் ஷவர்ஸும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ரீசன்ட் மாடர்ன் டெக்னாலஜியில் உள்ள ஒரு ஷவர்ஸ் தான் வச்சுருக்குறாங்க இந்த ரூமுக்கு. 2வது பெட்ரூமை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டைனிங் ஹாலில் தான் பார்க்க போகிறோம். டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசாலமாக நல்ல ஒரு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் அப்புறம் சைடில் உள்ள ஷெல்ஃப்ஸும் அழகான ஒரு இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டைனிங் ஒர்க் ஆர் கிச்சன் ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் உணவு பரிமாறுறதுக்கு நல்ல விசாலமான கிரானைட் கற்களை பதிச்சிருக்கிறாங்க. அது கூடவே அதாவது சிங்க் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. அண்ட் அதே டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு வால் டைல்ஸும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அந்த கிரானைட் கற்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க, அங்கே கூட நம்ம திங்ஸை வந்து அஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டைனிங் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாலி ஜன்னல் ஃபெசிலிட்டிஸும் லைட்டிங் பர்பஸுக்காண்டி வச்சுருக்குறாங்க. மொத்தத்தில் இந்த டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா நல்லவே ஒரு விசாலமான நல்ல ஏதுவான சூப்பராக ஒரு ஒயிட் ஸ்பேஸில் தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஃப்ளோரிங்ஸுமே மார்மனட் ஃப்ளோர் டைல்ஸை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கிச்சனுங்க. நீங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங் அண்ட் ஏர் ஃபெசிலிட்டிஸுக்கு வந்து நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து வாஷிங் மிஷின் கூட அஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏதுவான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. மோட்டார் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸிட் டோரும் இருக்குது. அண்ட் இங்கேயும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சிங்க் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் முன்னமே சொன்னது மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கிறதுனால நிறைய லைட்டிங்ஸ் அண்ட் காற்று வந்து இயற்கையாகவே கிடைக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துக்கான இன்னொரு சிறப்பு. அண்ட் அதே இடத்துலையுமே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், அரிசிகள், கோதுமைகள், பருப்பு வகைகள் என எல்லாமே நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அண்ட் ஓவராலாக நம்ம வந்து 2 பெட்ரூம் அண்ட் டைனிங் ஹால் கிச்சன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இனி வாங்க நம்ம வீட்டோட சைடில் பார்க்கலாம். வீட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பைப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வெளியில் ஒரு பாத்ரூம் வச்சுருக்குறாங்க. அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிற படிக்கட்டுக்கு கீழே இருக்குது. அண்ட் இந்த வீட்டுக்கு படிக்கட்டு கூட நமக்கு வெளிப்பக்கமாக தான் இருக்குது. அதுதான் நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அது கூட நல்லாவே ஒரு கைப்பிடியெல்லாம் வச்சு அயன் ராடில் சூப்பராக வச்சு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வெளியே இருக்கிற பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கு அடுத்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோழிகள் வளர்க்குறதுக்குள்ள இடமாகவும் முயல்கள் வளர்க்குறதுக்குள்ள இடமாக கூட நமக்கு வந்து காங்கிரீட் ஃபெசிலிட்டிஸோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் கிச்சனோட அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்டீல் கேஜை வச்சு வண்டுகள் உள்ள வராத மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க. கிச்சனில் யூஸ் பண்ணுற சிலிண்டருக்கு கூட வைக்கிறதுக்கு பாதுகாப்பாக வெளிப்பக்கமாக ஒரு இடம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா வெளிப்பக்கமாகவே நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பர்பஸுங்காண்டி. அண்ட் அடிஷ்னலாக வீட்டில் வெளியில் இன்னொரு கிச்சன் இருக்குது. இந்த சமையலரை பார்த்தீங்கன்னா விறகு யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்குள்ளே ஏதுவான ஒரு இடம் தான். மலைக்கறி இது ஷீட்லாம் போட்டு பாதுகாப்பாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம துணி தேய்க்கிறதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக துணி தேய்க்கிறதுக்குள்ளே இடம். அங்கே கூட கால் அழுக்கு தேய்க்கிறதுக்குள்ள ஒரு டைல் வந்து அஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது அந்த இடத்துக்கான இன்னொரு சிறப்பு. அண்ட் இது நம்ம வீட்டோட அவுட்டர் ஏரியாங்க. பின்பக்க ஏரியா வந்து நமக்கு சுற்றி இடத்த சுற்றியே காமன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அது போக வீட்டோட சுற்றி பரிமாறுறதுக்கு விசாலமான ஈக்குவல் ஸ்பேஸிங் நடந்து போகிற அளவுக்கு நமக்கு இந்த இடத்துக்கு கிடச்சிருக்குது. அண்ட் நமக்கு வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு கொய்யா செடி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தாச்சு. இனி நம்ம பார்க்க வேண்டியது அந்த மாடி படிக்கட்டுக்கு போகிற வழி கூட நல்லவே ஒரு பாதுகாப்பான சூழல் அமைஞ்சிருக்கு. குழந்தைங்கள் இருந்தால் நம்மளை அறியாமல் மாடி படிக்கட்டு போகிறதுக்கு அதை தடுக்கிறது கூட இந்த தடுப்பு இந்த படிக்கட்டுக்கு நல்லவே ஒரு யூஸாக அமைஞ்சிருக்கு. படிக்கட்டும் நல்ல விசாலமாக நல்லவே ஒரு லைட்டிங் ஃபெசிலிட்டிஸோட அகலமாக சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மொட்டை மாடிங்க. இங்கே மொட்டை மாடியில் துணி காய போடுறதுக்குள்ள வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. அப்புறம் டேங்க் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு வந்து இருக்குது. வீட்டின் முகப்பில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களை வரவேற்கிற மாதிரி ஒரு சிற்பம் நமக்கு கிடச்சிருக்குது. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அண்ட் ஒட்டுமொத்தமாக நம்ம மொட்டை மாடிலிருந்து நம்ம ஒட்டுமொத்த இடத்தையும் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய விசாலமான ஒரு பார்வை தான் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதை தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி நல்ல செல்வ செழிப்பு உள்ள இடம், செடிகள் கொடிகள்லாம் வளர்கிறதுக்கு ஏதுவான ஒரு இடமாக கூட இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் நீங்கள் இது வீடியோ பார்க்கும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா விதமான செடிகள் கொடிகள் வளர்கிறதுக்கு ஏதுவான ஒரு இடம் தான் இந்த இடங்க. அதுக்கேற்ற மண்ணும் தான் அந்த மண். இனி வாங்குங்க நம்ம இடத்த சுற்றி இருக்க பெனிஃபிட்டை பார்க்கலாம். நம்ம இடத்துலேருந்து 150 மீட்டர் நடந்து போகிற தூரத்தில் தான் மேக்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது. செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் பார்த்தீங்கன்னா 450 மீட்டர் நடந்து போகிற தூரத்தில் இருக்குது. அதற்கப்புறம் புதுக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1.300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம இடத்துலேருந்து 1.300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஜேஆர் மஹால் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 1.900 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அண்டு புதுக்கடை போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 1.400 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 2.100 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம இடத்துலேருந்து இருக்குது. பெதானி நவஜீவன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 2.200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பெதானி மெட்ரிகுலேஷன் சிபிசிஎஸ்சி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 2.300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஜோஸ் ஃபுயல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 2.700 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அடுத்து தேங்காப்பட்டினம் பீச் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 5.700 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனான குளித்துறை ரயில்வே ஸ்டேஷனும் அதே 5.700 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அண்ட் தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 6.900 கிலோமீட்டர் தூரத்தில் ஆனந்த் சினிமாஸ் இருக்குங்க. அண்ட் இன்னும் பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது போட்டால் வீடியோ ரொம்ப தாண்டி போகும். அனைத்து சகல வசதிகளும் செல்வ செழிப்புகள் நிறைஞ்ச இடம் தான் அந்த வீடு இருக்கிற இடம். அண்ட் இந்த வீட்டு இருக்கிற லொக்கேஷனை நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வீட்டு பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.